டாக்டர் வெற்றிமாறன் சூர்யாவோட சேர்ந்து வாடிவாசல் படம் பண்ண போறாரு. ஸோ அதை பற்றின அப்படியே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த படத்தை பற்றி பேச போகிறது கிடையாது. அதை தாண்டி இப்போ இவருடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, கௌதம் மேனன், புவனஸ்ரீ மற்றும் பலர் நடிச்சுட்டு இருக்க படம் தான் விடுதலை. ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த படம் எப்போ தான் வரப்போகுது, ஏன்னா வந்து இந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எப்போ தான் வரும், என்ன அப்டேட் தான் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை படத்தை கிட்டத்தட்ட ரெண்டு பாகமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து படம் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் வந்து ரொம்ப லென்த்தியாக வரதுனால சரி நம்ம ரெண்டு பாகமாக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி படக்குள்ள டிசைட் பண்ணியிருக்காங்களா. அதே மாதிரி விடுதலை படத்தை இந்த வருஷம் கடைசியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஒரு பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்தை 2023 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இப்போ இந்த படத்துடைய ஷெடியூல் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான செட்டு போட்டு அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் ஆனது நடக்க போகுது. அது முடிச்சதுக்கப்புறமா பழைய மாதிரியே ஒரு சில பேட்ச் ஒர்க்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்காக சினிமலை லொக்கேஷனுக்கு போக போகிறாங்களா. விடுதலை படத்தை வெற்றிமாறன் ரொம்பவே கவனத்தோடு எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஸோ கண்டிப்பாக படம் வந்து அவுட்புட் வேறு மாதிரி வரப்போகுது அப்படின்றது இந்த விஷயங்களை கேட்கும்போதே தெரியுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களை, நீங்கள் இந்த அப்டேட் உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும், அதே மாதிரி இந்த படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் மறக்காமல் எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.